வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த சயின்ஸுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். 10th கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2019 அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரௌசரில் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னம்னா, ப்ரௌசரில் வந்து ஃபஸ்ட் பேஜில் www.governmentexam.co.in அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசரில் உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மாதிரி வினாத்தாள் வந்து கீழே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதில் 10th போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறதுல தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர், மேக்ஸ், சயின்ஸ். இந்த சயின்ஸுங்கிற PDF நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணினேன், ப்ரௌசரில் அந்த PDF வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, இந்த PDF ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் இதை எதற்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இதிலருந்தேவும் தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டுக்குமே வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இதிலேருந்து வந்திருந்தது. அதனால் அறிவியலுக்கு வந்து லாங்குவேஜுக்கு எப்படியோ அதேமாதிரி அறிவியலுக்கு வந்து பெரும்பாலான கொஸ்டின் கேள்விகள் வந்து இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால தான் இதற்கெல்லாம் விடை தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றனால தான் இந்த PDF ஓடது கொடுத்துருக்கேன். முதல் 15 ஒன்வேர்டு கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படிங்கிறது. இரண்டாவது பார்த்தோம்னா, பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்பட்டும் நோய் தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறே அப்படி பார்த்துக்கோங்க. முதல் 15 ஒன்வேர்டு வந்து மின்திறனின் எஸ்ஐ அழகு, உலோக கடத்தியும். அதேமாதிரி செக்ஷன் 2ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனும் 20 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 மார்க்குக்கு இதில் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே போட்டிருந்த PDFல கொடுத்துருந்த மாதிரியே 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொடுத்துருந்தேன். அதில் இருக்கிற மாதிரியே குறைந்தது 2 பொறுத்துகை கேட்பாங்க. எந்தெந்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் படம் வரைஞ்சி பாகம் குறிக்க பழகிருக்கணும் அப்படின்றதில், மூளையோட படம், சிறுநீரகத்தின் படம், நியூரான் செல்லோட படம், இதெல்லாமே இருந்தது. அது எல்லாத்துக்குமே படம் வரைஞ்சி பாகம் குறிக்கிறதுக்கு பழகிக்கங்க. அதேமாதிரி இதிலையும் 2 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இதிலேருந்து 5-10 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால இதுக்கு பயிற்சி செஞ்சுக்கோங்க. 35-40 வரைக்கும் 45 வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின், அடுத்து 46லேருந்து 5 மார்க் கொஸ்டின் ஆரம்பிக்குது. அந்த 5 மார்க் கொஸ்டின்லையும் அல்லதுன்னு கொடுத்துரு 4 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 5 மார்க்கும் பயிற்சி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்வுக்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடியது, அடுத்து பகுதி ஆ பார்ட் பின்னு சொல்லி அதில் 2 கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்ட் சி. இது எல்லாத்துக்குமே பயிற்சி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வை சிறந்த முறையில் எதிர்கொள்ளலாம். அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு 11ஆம் வகுப்புக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.